சப்த கன்னிகளுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து ஆயிரம் ஆயிரம் வரங்களை அவர்களுக்கு அள்ளி கொடுத்த நாள் இந்த தைப்பூச நன்னாள் என்று பார்க்கிறோம். பிராமி, மகேஸ்வரி, சாமுண்டி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, இப்படி ஏழு சப்தக்கன்னிகள் இருக்கிறார்கள் இல்லையா. இந்த ஏழு பேருக்கும் நீங்க என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். இந்த ஏழு சப்தக்கன்னிகள், சப்தம் என்று சொன்னாலே ஏழு, இந்த ஏழு கன்னிகளுக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்து ஆயிரம் ஆயிரம் வரங்களை அவர்களுக்கு அள்ளி கொடுத்து உன்னை யாரெல்லாம் இந்த தைப்பூச நன்னாளிலே நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ சகல சௌபாகியத்தையும் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சம், மகேஸ்வரி சிவனுடைய அம்சம், கௌமாரி முருகனுடைய அம்சம், சாமுண்டேஸ்வரி காளியினுடைய அம்சம், வாராகி காட்டதையெல்லாம் கொடுத்து விடுவாள் வாராகி. அந்த வாராகியை நினைச்சிட்டாலே சகல சௌபாகியம் இந்த தைப்பூச நன்னாள் வாராகிய நினைச்சுவோம். குண்டலினி புறவாசினி, சண்டமுண்ட விநாசினி, பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே, அஷ்டலட்சுமி சுரூபிணி, அஷ்ட தரித்ரிய நாசினி, இஷ்டக்காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேங்கிற ஒரு மந்திரத்தை சொன்னாலே சப்தகன்னிகளுடைய அனுகிரகத்தை நாம் முழுமையாக என்ன செய்ய முடியும், பெற முடியும்.